ஹலோ ஆல், வெல்கம் டு கே மார்ட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஸ்கொயர் மிரரை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக ஒரு டூ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு மிரரை வந்து எப்படி பீடு வச்சு ஜதூசி வச்சு அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் மிரரை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மிரரை வந்து க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி க்ளூ, அதாவது க்ளூ வந்து அந்த நீங்கள் எந்த ஒட்டுறீங்களோ அந்த கிளாத்துக்கும் மிரருக்கும் மட்டும்தான் இருக்கணும். சுற்றி வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்து ஒட்டுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா என்னாகும் அப்படின்னா நீங்கள் அதை சுற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வரும்போது த்ரெட்டு அந்து போயிடும், அதுக்காக தான். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிச் வந்து போடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிரரில் நாலு சைடு இருக்கு இல்லையா, நாலு சைடோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு சென்டரில், அடுத்து சைடில் இருக்கிறதுக்கு அப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த மார்க் பண்ண மிட் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து ரெக்டாங்கிளில் போட்டோம் இல்லையா, அதே ஒரு மெத்தடு தான், ரவுண்ட் ஷேப்பில் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இதில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண, மேலேருந்து த்ரெட் எடுத்துட்டு கீழே நம்ம எந்த மிட் பாயிண்டை மார்க் பண்ணமோ அந்த இடத்துல ஒரு லாங்காக ஒரு செயினை கொண்டு வந்து அதை வந்து லாக் பண்ணிடுங்க. குட்டி செயின் போட்டு நம்ம போடுற அந்த குட்டி செயினை தான் நான் லாக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது தெரியும், ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறையா ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளோட பிளேலிஸ்டில் போய் பேசிக்கில் போய் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு இதாக போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரி போட்டுடலாம். ஓகேவா? எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு தெரியுதா? நான் வந்து ஒரு மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணி அதுக்கு வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அதாவது கவர் பண்ண மிரருக்கு உள்ளே ஸ்டிச் பண்ணிட்டு வரல, வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? கரெக்ட். நீங்கள் லாஸ்ட்டாக போய் முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டாட் பாயிண்ட்டில் முடிக்கிற மாதிரி, லென்த்தியாக பார்த்தீங்க அப்படின்னா கிராஸில் வந்து ஸ்டிச் வந்துகிட்டே இருக்கும். போக போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த லென்த் வந்து குறையும். ஓகேவா? குறைஞ்சப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஊசியாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஷார்ப்பாக போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு எட்ஜுக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழேருந்தும் போடலாம், நீங்கள் அப்படியே சைட்லேருந்தும் போட்டு வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு மேலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா, மேலே ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் திரும்ப ஆகி நீங்கள் நான் முடிச்சனும் அதே இடத்துல எடுத்து இந்த சைடில், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டில் போட்டுவோம், இப்போ வந்து லெஃப்டில் வந்து போட போகிறோம். அதே மிட் பாயிண்டில் எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு தடவை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு மாட்டிருச்சு இல்லை ரொம்ப டைட் ஆகுது அப்படின்னா அது கூட சண்டை போடாமல் மெதுவாக லூஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைன்னா பாதியில் அந்து போயிடும். ஓகேவா? பெரிய ஒரு லாங் செயின் ஒரு லாக், லாங் செயின் ஒரு லாக், லாங் செயின் ஒரு லாக், இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாட் போட்டோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல முடித்தோமோ அந்த இடத்துலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயரில் வந்து ஃபோர் எட்ஜஸ்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். சாரி, த்ரெட்டு கொஞ்சம் மாட்டிக்கிச்சு. ஓகே, அதே மாதிரி போட்டுவாங்க. ஓகேவா? நீங்கள் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா நாலு முக்கிலையும் வந்து ஈவனாக போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இதை கார்னர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பத்து தடவை வந்து லாங் அண்ட் லாக் செயின் போட்டிருந்தீங்க அப்படின்னா சுற்றி நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டில் போட்டு வந்தீங்கன்னா தான் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஓகேவா? ஓகே,
ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் மிரரை எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது ரொம்ப ஈஸி மெத்தடு தான். மிரரை வந்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிப்பீங்க க்ளூ வச்சு, அதுக்கப்புறம் அதில் நாலு பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட், ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட்டுக்கும் இடையில கிராஸ் ஸ்டிச் போட்டு அது ஒரு ஃபில்லிங் மாதிரி வெளிப்பக்கமாக நீங்கள் போட்டுட்டு வரீங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்னரில் குட்டியாக ஒவ்வொரு கார்னரையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிரரோடு வச்சு லாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் பிளேஸில் அப்படியே லென்த்தாகவே நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த த்ரெட்டை கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். அந்த சதுரத்தோட நாலு முக்கையும் நான் வந்து தையலால் வந்து இது பண்ணிடுறேன். ஓகேவா, அந்த ஸ்கொயர் மிரர் இருக்குல்ல, ஃபோர் எட்ஜஸையும் வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்சுக்குள்ளே லாக் பண்ணிவிட்டு, அது அகெயின் நம்ம வந்து ரவுண்ட் மிரரில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் மிரரை ஒரு அஞ்சு கார்னரில் வச்சு லாக் பண்ணிவிட்டு சுற்றி 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 போட்டோம் ஸ்டிச். அதே மெத்தட் தான் ஸ்கொயர் மிரருங்கிறதுனால நாலு முக்கையும் வந்து, அதாவது நாலு சைடில் இருக்கிற அந்த எட்ஜஸையும் வந்து லாக் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம சுற்றி சுற்றி நம்ம அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் அதுக்கும் ரெண்டு பேர் எந்த வித்தியாசமும் இல்லை. அது பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப், இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப். லாஸ்ட் டைம் அதை ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டவுட் வரவே வராது. கண்டினியூவாக நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வரலாம். அப்படியே சுற்றி சுற்றி போட வேண்டியதாக போட்டு முடிச்சுட்டு நீங்கள் இதுக்கு அவுட்லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் நாட் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி போட்டு வந்துடுங்க. ஓகேவா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிரர் ஒர்க்கில் எல்லா ஸ்டிச்சஸுமே பார்த்துட்டோம். ஓகேவா, நீங்கள் ரெண்டு டைப் ஆஃப் மிரர்ஸ்லையுமே நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன், ஒரு ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி பண்ணும், பீச் யூஸ் பண்ணி எப்படி பண்ணும், இந்த மாதிரி எல்லா மெத்தடையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, திரும்பவும் ஒரு தடவை நான் சொல்கிறேன். இப்போ தான் மிரர் இருக்குது அப்படின்னா அந்த மிரரோட நாலு எட்ஜஸையும் மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எட்ஜஸாக கிராஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தடில் மிரர் இப்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நாலு கார்னரையும் வந்து த்ரெட்டால் லாக் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுற்றி என்ன பண்ணுறோம், வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வரோம். ஓகேவா, தேங்க்யூ.